அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு, ஒரு நபர் 480க்கு இரண்டு கைகடிகாரங்கள் வாங்குகிறார். ஒன்றை 15% நட்டத்திற்கும் மற்றொன்றை 19% லாபத்திற்கும் விற்கிறார். மற்றும் ஒவ்வொரு கைகடிகாரமும் ஒரே விலைக்கு விற்றதை அறிந்து கொள்கிறார். அப்படியானால் இரண்டு கைகடிகாரங்களினுடைய அசல் விலை என்ன? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல் கைகடிகாரத்தினுடைய அசல் விலையை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இரண்டாவது கைகடிகாரத்தினுடைய அசல் விலையை ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த எக்ஸையும் ஒய்யையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சர், அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய்யினுடைய ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 480. இதிலிருந்து நான் ஒய்க்கு மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம், 480 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்? கடிகாரம் ஒன்றினுடைய விலை எக்ஸ், கடிகாரம் இரண்டினுடைய விலை ஒய்னு போடாமல் ஒய்க்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரான 480 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த முதல் கைகடிகாரத்தை 15% நட்டத்துக்கு விற்கிறாங்க. 15% நட்டம் அப்படின்னா 100லேருந்து 15 நம்ம கழிச்சிடணும். 100லேருந்து 15 கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது 85. ஸோ அதனுடைய உண்மையான விலையிலிருந்து 85% விலைக்கு அதை விற்கிறாங்க. அப்போ எக்ஸுக்கு 85% நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 85 எக்ஸ் பை 100 கிடைக்கும். இப்போ அதே போல் இரண்டாவது கைகடிகாரத்தை 19% லாபத்துக்கு விற்கிறாங்க. ஸோ 100ஓட 19 கூட்டிக்கணும். அப்போ இங்கே நமக்கு கிடைக்கிறது 119. அப்போது 480 மைனஸ் எக்ஸுக்கு 119% கண்டுபிடிச்சா அது அதனுடைய விற்பனை விலையாகும். இரண்டு விற்பனை விலையும் ஒரே விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஈக்குவல் டு, ஸோ இங்கே உள்ள 100க்கும் இங்கே உள்ள 100க்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். 85x அப்படியே இருக்கட்டும். இந்த 119 உள்ளார பெருக்கிக்கிறேன். 480 119 பெருக்கணும் மைனஸ் எக்ஸோடையும் 119 நாம் பெருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 119 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 119 மாறிடும். அப்போது அதை 85x நாம் கூட்டணும். கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடியது 204x ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய 480 பெருக்கள் 119ங்கிறது அப்படியே இருக்கட்டும். எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய 204 இங்கே எடுத்துகிட்டு வந்து வகுத்தலில் நாம் எழுதிக்கணும். இப்போ நாம் மேலேயும் கீழேயும் அடித்து போட்டோம் அப்படின்னா எக்ஸினுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 4ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். இங்கே 1 4 2 8 0, இங்கே 5 20 1 4. இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன்னா 3ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். இங்கே 4 3 12 0, இங்கே 1 3 3 7 3 21. 17 7 பெருக்குனா நமக்கு 119 வரும். ஸோ 17 119 அடித்து நான் 7 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய 40 இங்கே இருக்கக்கூடிய 7 பெருக்கணும். 40 7 பெருக்கினா நமக்கு கிடைக்கக்கூடியது 280. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு 280. அதாவது முதல் கடிகாரத்தினுடைய விலை 280 ரூபாய். இப்போ இரண்டாவது கடிகாரத்தினுடைய விலையை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இங்கே ஒய் ஈக்குவல்ட்டுன்னு ஃபார்முலா வச்சுருக்கோம். ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக 280 நாம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 200. ஸோ முதல் கடிகாரத்தினுடைய விலை 280, இரண்டாவது கடிகாரத்தினுடைய விலை 200 அப்படிங்கிறது தான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.